ஹலோ பீபர்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது மாருதி ரிட்ஸ். இந்த வண்டியில் கஸ்டமருடைய கம்ப்ளைண்ட் வந்து கிளச் தான் ப்ராப்ளம். கிளச் ப்ராப்ளமா இல்லையா, அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. இந்த வண்டியில் இருந்து கட்டின ஃப்ளைவீல் இது, இது கிளச்சு, இது ப்ரெஷர் பிளேட்டு, இது ரிலீஸ் பேரிங்கு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மாற்ற போகிறோம். ஏன் மாற்ற போகிறோம் அப்படின்னா, கிளச் பிளேட்டை பொறுத்தவரையில் ஃபுல்லாகவே தேஞ்சிடுச்சு. பார்த்தா தெரியும், இந்த செரேஷனே தேஞ்சு போயிடுச்சு. ஸோ அதுக்காக கிளச் பிளேட்டை மாற்ற போகிறோம். ரைட், இந்த ரிலீஸ் பேரிங்கை மாற்ற போகிறோன்னா, இதை சுத்தினா வந்து சவுண்ட் வருது, ஃப்ரீ அண்ட் ஃப்ளோ இல்லை. ஸோ அதனால் இந்த பேரிங்கை மாற்ற போகிறோம். இந்த ப்ரெஷர் பிளேட்டை ஏன் மாற்ற போகிறோம் அப்படின்னா, இந்த வண்டியில் கஸ்டமர் கம்ப்ளைண்ட் சொன்னால், சார் கிளச் அழுத்தினா ரொம்ப ஹார்டாக இருக்குது அப்படின்னாங்க. அதுக்கு காரணம் இதுதான், சரியா? ஸோ இந்த போர்ஷன் ஹார்டாக இருக்குது. இது ஏன் ஹார்டாக இருக்குன்னா, இது கொஞ்சம் தண்ணி போயிருக்கு இந்த கிளச் பிளேட்லாம், அதாவது ப்ரெஷர் பிளேட்லாம். அதனால தான் துரு பிடிச்சி பாருங்க, இந்த ஃப்ளைவீல்லாம் கூட துரு பிடிச்சிருக்கு. தண்ணி போனதுனால என்னாச்சு, இந்த ப்ரெஷர் பிளேட் வந்து ஹார்டாகிடுச்சு. அதனால் இந்த ப்ரெஷர் பிளேட்டை மாற்ற போகிறோம், சரியா? அதுக்கப்புறம் இந்த ஃப்ளைவீலுமே மாற்ற போகிறோம். எதனால் ஃப்ளைவீலை மாற்ற போகிறோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், ஸ்டார்டர் மோட்டரோட பினியன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் டேமேஜ் ஆயிருக்கு, ஹெவியாக டேமேஜ் ஆயிருக்கு. ரெண்டாவது, இது ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஷைனிங் ஆகிடுச்சு. ஸோ இந்த காரணத்தினால என்ன பண்ண போகிறோம், இதை மாற்ற போகிறோம். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம வாயின் வந்து எல்லாத்தையும் காட்டுறேன் பாருங்கள். இது ஃப்ளைவீல், புதுசாக இந்த ஃப்ளைவீலு, இதனோட காஸ்ட் என்ன காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த ஃப்ளைவீலுக்கு இதுக்கு ஒரு வித்தியாசத்தை பார்க்கலாம் நீங்கள். இங்கே பாருங்கள், இது ரொம்ப தேஞ்சு போயிருக்கு, ரொம்ப ஃபைனாக தேஞ்சு போயிருக்கு. ஆனால் இங்கே பாருங்கள், புதுசில் பாருங்கள், ரஃபாக இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ இதையுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபேஸிங் பண்ணி பண்ணலாம். ஆனால் இது வந்து டோட்டலாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பினியன் கியர்லாம் உடஞ்சி போயிருக்கு, சரியா? அதனால தான் என்ன பண்ண போகிறோம், இதை மாற்றி வைப்போம். அதுக்கடுத்தது இந்த ப்ரெஷர் பிளேட்டு, இப்போ புதுசாக வேணுட்டோம், அதனோட ரேட் என்னன்னு காட்டுறேன் பாருங்கள். இதான் ப்ரெஷர் பிளேட்டு. இந்த ப்ரெஷர் பிளேட்டு ஏன் மாற்றுறோம் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. இது ஹார்டாகிடுச்சு, இப்போ இது இது வந்து புதுசு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இது பாருங்கள், இது வந்து ரொம்ப ஷைனிங் ஆகிடுச்சு. இதை போட்டால் உங்களுக்கு ஓகே ஆகாது. இங்கே பாருங்கள், இதோட ஃபினிஷ் பாருங்கள், ரஃபாக இருக்கும் பாருங்கள். இது ரொம்ப தேஞ்சு போய் ஃபைனாக இருக்குது, இதெல்லாம் போட்டால் ஸ்லிப் ஆகிடும். ஸோ அதனால் இதை மாற்றுறேன். அதுக்கு அடுத்தது இது பாருங்கள், இது வந்து ரிலீஸ் பேரிங். ஸோ இதுக்கு பதிலாக இதை மாற்றுறோம். இதை போட்டோன்னே இது புதுசு, இதை போட போகிறோம். அதுக்கு அடுத்தது இது பாருங்கள், இதான் கிளச் பிளேட்டு, அதனுடைய காஸ்ட் என்னன்னு காட்டுறேன் பாருங்கள். இது கிளச் பிளேட்டு காஸ்ட்டு, இந்த பழசுக்கும் புதுசுக்கும் நல்ல வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு. இந்த பேரிங் ஃப்ளைவீலோட சேர்ந்து வரும்னு பார்த்தோம், ஆனால் இந்த மாடலுக்கு வரல. இந்த மாடலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளைவீல் பாருங்கள், பேரிங் இல்லாமல் தான் வந்திருக்கு. இப்போது இந்த பேரிங் புதுசு வாங்கணும், இது பழைய பேரிங்கு, இது யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ இதெல்லாம் போட்டு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த வண்டியை நம்ம சரி பண்ண போகிறோம். ரீவர்ஸ், நிறைய நேரம் நம்ம வந்து உட்காந்த இடத்துலையே வந்து பார்த்தீங்கன்னா கிளச்சில் எது எதுனா ஃபால்ட் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் கிளச் ப்ராப்ளம் மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும். இந்த மாதிரி டிஸ்அசால்வ் பண்ணி நம்ம இண்டிவிஜுவலாக பார்ட் லெவலில் செக் பண்ணி தான் எது போயிடுச்சுன்னு பார்த்து நம்ம அதை வாங்கிட்டு வந்து போட்டு நம்ம ஓகே பண்ணுறோம். சில டைம் ஃப்ளைவீல் மாற்றுவோம், சில டைம் ஃப்ளைவீல் மாற்ற மாட்டோம். அது அந்த அந்தந்த கண்டிக்கு ஏற்படுற கண்டிஷன் பேஸ் பண்ணி. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள நினைக்கிறேன். இந்த நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண, பெல் பட்டன் எடுத்து, ஸோ தட் நான் போகிற வீடியோ அப்டேட். தேங்க்யூ.